நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மற்ற ஐந்து மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் முடிந்து தாராபுரத்திலே ஒரு கடுமையான போட்டியை தந்து தமிழகம் முழுவதும் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வழிகாட்டி மிக செம்மையான தேர்தல் களத்தை உருவாக்கி கூட்டணியை உருவாக்கி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கெல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களில் கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். இதற்காக எங்களுக்காக வாக்களித்த தமிழக வாக்காளர்கள் பொதுமக்கள் பெரியோர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய அகில பாரத தலைமை மரியாதைக்குரிய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஜேபி எங்களுடைய தலைவர் ஜேபி நட்டாஜி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய பார்வையாளரும் தேசிய பொதுச்செயலாளரும் மரியாதைக்குரிய திரு சி டி ரவிஜி அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளராக விளங்கிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கும் இங்கு பிரச்சாரத்திற்கு வருகை புரிந்திருக்க முக்கிய தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதுடன் கடுமையாக வேலை செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கண்டினியூவாக சொன்னோம் இந்த தேர்தலில் எங்களுடைய சட்டசபையில் எங்களுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக அமர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சொன்னோம். அதே போல் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மக்களிடத்தில் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள். அவர்கள் தமிழர்களுடைய மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுப்பார்கள், தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுப்பார்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுப்பார்கள். அதே போல் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு எம் ஆர் காந்தி அவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் மொடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய தொண்டர்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அஞ்சு மாநில இடைத்தேர்தல் அஞ்சு மாநில தேர்தலில் அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல தான் வெஸ்ட் பெங்காலில் 3 சீட் இருந்து இன்றைக்கு 77 சீட்டாக உயர்ந்திருக்கிறோம். இங்கே ஒரு வேடிக்கை என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள்
ஒரு ட்வீட் போட்டிருக்கார், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வரவிடாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டிருக்கார். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சார், 44 எம்எல்ஏக்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு 0 எம்எல்ஏக்களாக இருக்கிற நிலைமையே அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரியில் தமிழ் மண்ணில் தமிழ் பேசுகிற ஊரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு வர இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இரண்டாவது, அதாவது சவுத் இந்தியாவில் கர்நாடகாவுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணி ஆட்சி பெற இருக்கிறது. அந்தளவுக்கு இன்றைக்கு அங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி நிலைமை கூட பெற முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கே இருக்கிறது. அதே போல் கேரளாவில் நீங்கள் கேரளாவினுடைய பார்த்தா அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு வாட்டி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கும், இன்னொரு வாட்டி காங்கிரஸ் அமையும். ஆனால் இந்த முறை அங்கே இரண்டாவது முறையாக கம்யூனிஸ்ட் தான் வந்திருக்கு, காங்கிரஸ் அங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அங்கே நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், 4 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போயிருக்கிறார்கள், இன்னும் 2-3 இடத்துல சொற்ப இலக்கில் தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பானது போயிருக்கிறது. தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக சட்டசபையில் இருக்கும், அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு தமிழக மக்களினுடைய நலனுக்காகவே, தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நாம் செயல்படுகின்ற கட்சியாக இருக்கும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு, இதற்காக கடினமாக வேலை செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்ள, நன்றி வணக்கம். 15 இரட்டைப்படையில் இருப்போம்னு சொன்னோம், மற்ற பொதுமக்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்களோ அல்லது பொதுமக்களுடைய அவங்களுடைய பொதுமக்களினுடைய உத்தரவு, பொதுமக்கள் வந்து உங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் அனுப்புகிறோம்னு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அது பொதுமக்களுக்கு எங்களுடைய தலைவணங்குகிறோம். அது எங்களுடைய கமிட்டியெல்லாம் இருந்து அதுக்கான வேலைகளை செய்யும். நாங்கள் தோல்வியில் வெற்றி அடைந்திருக்கிறோம், 4 இடங்களில் 0 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுடைய சட்டசபை உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள், தாராபுரத்தில் சொற்ப விளக்கு ஓட்டில் தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பானதும் போயிருக்கிறது. அதனால் நாங்கள் இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கிறோம். நன்றி.